எப்படிப்பட்டதான ஒரு மெஷாயா அல்லது கிரேக்க பாஷா கிறிஸ்து யேசுவா மெஷாயா கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அல்லது அப்படி அழைக்க விருப்பப்படுகிறவர்கள் அல்லது பெருமாளர்கள் கத்தோலிக்கம் எதிரே 40,000 சபை பாகுபாடுகள் இருக்கு, எதுவும் அழைக்கலாம். ஆனால் கவலையினமாய் தெரிந்து இந்த வாழ்க்கையின் பல தொல்லைகளால் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் உயிரால் இந்த வாழ்க்கையை நாம் பிடிபட்டு ஏதோ ஆரம்பத்தில் இருந்து நான் ஒரு ரீசவன் I'm a Catholic, Anglican, or Methodist. Vanjika Pattavai, Apadiyana Kariyate Nambi, Nangal Vandhu Vandir Kalam. Ulu Abayam, Nalkal Vandhadu, இனிமேல பிசாசு தனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குதண்டு வெளிப்படுத்தின புத்தகம் 12:12 அநேக பொய்யான அற்புதங்களை செய்ய போகிறான். ஆனால் பார்க்கிறார்களுக்கு அது உண்மையான நிஜமான அற்புதமாக இருக்கும். பல பொது ஜனங்களை விடுக்கும் இந்துக்கள் இஸ்லாம் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பேசாசின் இந்த பொய்யான அற்புதங்களில் பிடிபட போகிறார்கள். ஏற்கனவே பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற மதங்களிலும் இடையிடையே அற்புதங்கள் இருக்கலாம். யார் தப்புவார்கள்? அவருக்கு பிரியமானவர்கள். அதையும் தேவனுக்கும் அவரது மகனுக்கும் ஏன் அப்படி? அவர்கள் எல்லாவற்றையும் விட அவருடைய வாயினால வந்த சொற்கள் அவை ஆவி ஆவி மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த சொற்கள் ஆவி. The spirit. எந்த ஒரு புத்தகமும் அப்படியாக இருக்காது. அதிலுள்ள வார்த்தைகள் பேயெழுதினால் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் ஆவியாயிருக்கும். தேவனுடைய அவருடைய ஆவி வார்த்தைகள்
இருக்கதே ஒன்றுன்னு நான் சொல்ல விரும்பவில்லை. மந்திர புத்தகங்களை எல்லாம் அடுத்தது குறிப்பாக ஒரு மதத்தின் புத்தகம், அதை ஒருவர் எடுத்து சும்மா வாஜ பாப்பமண்டு அவர் உயிரோடு இருக்கிறார்களோ இப்பொழுது தெரியாது. அநேகமாக நீத்திரடு போகட்டும். அவர் வாசித்து இனோடப்பன் அவர் மூட குழம்பி போச்சு. பேயின் பேயாவி வார்த்தைகள், அதுவும் ஆவி வார்த்தைகள். தேவன் ஆவியா இருக்கிறான். இந்த வார்த்தைகள் ஆவி, நீ நேரம் கொடுக்காதே, தேடி வாசி. அப்படித்தான் போட்டிருக்கு. ஆராய்ந்தபடி நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம் என்பதை பார்க்க யாரு உள்ள இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒரிஜினல் உண்மையான யேசுவாவா ரோமர் 8:9 படி அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆவி பிரசன்னத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய தன்மை, the nature of his being, அவர் இப்பொழுது யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறார். முதலாவது வார்த்தையாயிருந்தவர் மனுஷனானார் அல்லது மாமிசம் எங்களை போல ஒரு சரீரம், பாவமற்ற சரீரம். இப்ப மரித்ததுக்கு பிறகு எப்படி இருக்கிறார்? இந்த சாட்ட பாப்பம் மேஷியா பூசப்பட்டவர், அனாயிண்டட் எபிரேய பாஷை, கிரேசு கிரேக பாஷை, முதலாவது வார்த்தையான இருந்தவர் மாமிசமானார் அல்லது மனுஷனானார். என்ன ஒரு தலைப்பிலே வந்தார்? கமான் பீப்பிள், லிசன். உன்னை தூக்கிவிடும், உனக்கு வெளிச்சம் பெருக ஆரம்பிக்கும். மனுஷனாய் என்ன டைட்டில் அதுல வந்தார்? ரட்சகராக, விடுதலை கொடுக்கிறவர், மனுஷருடைய உயிரை அழிக்க ரட்சிக்கவே வந்தேன்.
அவர் ராஜ்யத்தை செய்தியை அறிவித்து ஜனங்களை விடுதலையாக்கி குணமாக்கி பாவத்தை தண்டனை பாவம் அறியாத அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார், மரத்திலே மரித்தார். மாம்சமான இரட்சகராக நற்செய்தியை அறிவித்தார், மரித்தார். இப்ப இங்காலமாகவும் மறித்தவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரத்திலே தொங்கினவர் டாடி அவரை எழுப்பினார். தம்முடைய ஆவியினால் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கு. சந்தோஷம் இல்லை. நதியினாலே மறுபடியும் பிறந்தார். அவருடைய சுவாபத்தோடு அவர் கொடுத்த அதிகாரத்தை உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவரை உயர்த்தினார். டேடி எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய ரட்சிப்பின் திட்டம் மகனாலே நிறைவேறியபடியா அந்த ரட்சிப்பின் திட்டம் பேய் கையிலே இருந்து வழியாலே கொண்டு வர தொடங்கியது அவர்கிட்ட டாடி. அவரை உயிர்த்தெழுமென அந்த நாளிலே பாடல் 2:7 அப்போஸ்தலர் 13 இன்று நாம் உம்மை பெற்றெடுப்போம். உயிர்ப்பிகமாவையாக எழுந்தவர் இப்ப என்ன தலைப்பில் வேலை செய்கிறார்? ஹெல்ப், கம்ஃபர்ட். உயிர்த்தெழுந்தார், உயிர்ப்பிகமாவையானார். எப்படி இப்ப ஊழியம் செய்கிறார் ரட்சகன்? அவருடைய ஜனங்களை பொறுத்தவரையிலே I'll help you. மறுபடியும் அந்த சாட்டை பாப்பம் மாம்சமானார்
இரட்சகராக ஊழிய செய்தார். மரிதா, இந்த ஊழிய நேரம் பல காரியங்களை சொன்னார். மனுஷனாக ஓகே சிஷ்யர்களுக்கு முன்பாக நின்று ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவர்கள் கண்டார்கள், மனுஷன். இப்ப சாட்ட பாப்போம். மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த என்றதை காண்பிக்க அவர் பலருக்கு தம்மை அந்த மரித்த உடலோடு காண்பித்தார். கவனமாக்கள். இப்ப அவர் எப்பொழுதும் வெளியாவே நின்று காக்க தேவையில்லை. இப்ப அவர்களுக்கு உள்ளே குடியிருக்கலாம். இதுதான் விளங்கப்படுத்தி சொன்னவர் ரெண்டு பேரது தொடக்கம். தேவன் மட்டில் விசுவாசமாயிருக்கும், என்னிலும் விசுவாசமாயிருக்கும். எத்தனை சொன்ன என் கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கோ நீங்கள் என்ன அன்பாக இருந்தார். நான் டடி ஜக்கப்பன் உங்களுக்கு என்னென்னைக்கு கூட இருக்க ஒரு உதவியாளர் கம்ஃபர்ட். ஆனது அவர் தான். வேறு யாரும் இல்லை. அவருடைய தெரிந்து நீங்களே என் பாடுகளில் என்னோடு இருந்தவர்கள். ஒரு தடவை சொன்னார். அப்ப மரித்ததும் அவர்களுக்கு பயம் சொல்லிட்டு நான் இரண்டாவது வருகையை சந்திப்பேன். இடையில் ஒரு வசனத்தை சாண்ட்விச் மாதிரி பூத்தி விட்டார். அவங்களுக்கு அங்கி போனாங்க. உங்களை பெற்றார் இல்லாத பிள்ளைகள் மாதிரி அல்லாதையா I will come to you as permit. போய் தெழுந்து வந்து காண்பித்தார். அதுக்கு பிறகு தேவ திட்டங்கள் நிறைவேற வேண்டி இருந்ததால் பிதாவினுடைய வாக்கு தத்துவம் ஜோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நிறைவேற வேண்டி இருந்ததால் லூக்கா 24 வாதங்களிலே இருந்து வல்லமை தரித்துக் கொள்ளும்படி எருசலேமிலே இருங்கள். என் வல்லமை அவரது ஊழியத்தை கொண்டு போவர். டாடியின் பிரசன்னம் இல்லாமல் அந்த ஜோர்டன் ஞானஸ்நான ஊழியத்தை தொடங்கவில்லை. நம்படிக்கான்
nobody. So, அவர் போய் எங்க போனவர் டாடிட்டு நடி அவருக்குள்ள இப்ப திரும்பி வருகிறார். அவர்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப வழி தேசங்களுக்கு எருசலேமிலிருந்து கேள் கவனமா நான் செய்தி போக வேண்டும். ஆனா இவங்களுக்கு அந்த பாசம் சைனீஸ் ஜப்பனீஸ் ரஷ்யன் தெரியுமா இல்லையே? சோ அப்படியாய் இவர்கள் பேச வல்லமை கொடுக்க முடியுங்க. அந்த நெருப்பு நாக்குகள் மாறி வந்து இறங்கினது. அதுக்குத்தான் நச்செய்திய பரப்பு என்ன, நாங்கள் எல்லாரும் வித்தியாசமான ஜனங்கள், எங்கட பாஷையில பேசுறாங்களே. ஓகே, நவ் சூஜர்கள் கேள்படிந்து அவரோடு போகும் நேரம் இந்த பிரத்யேகமான வாக்குத்தத்தம் வேறு எந்த இடத்திலும் எல்லாம் கொடுப்பட்டது. 14:23 இரவு வயலாக அதை தியானித்துக் கொள்ளுங்கள். We will come. We will come. In our sight, I will come. கேள்படுகிறவர்களில் நான் அன்பாயிருந்து என்னை அவனுக்கு அவளுக்கு வெளிப்படுத்துவேன். என்னொரு சொக்கையை படிக்கிறார்கள். நான் சொல்றத என்னை வெளிப்படுத்துவேன். ஆனால் தொடர்ந்து அவர் பேசுகையில் இப்ப குடியிருப்பேன் பேச போறார். குடியிருக்க நான் மட்டும் வர மாட்டேன். டேடி ஒருக்கா சொன்னார், அவங்க துக்கமா போயிட்டாங்க. சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தவங்க இருந்த போல என்ன கொண்டு போய் அறைவார்கள், கொலை செய்வார்கள் என்று சொன்னா என்ன இது? அவர்களுடைய எண்ணத்தின்படி அப்பவே சாகாமல் எருசலேமிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறார் என்று நினைத்திருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு துக்கமா தண்ணி இயக்கம் உண்டா? தொழில் செய்தவங்க மீன் பிடிக்கிறதுல இப்ப அழியால் கஜிருப்பாங்க, கஜிருமானா அதெல்லாம் எல்லாம் போடலாமா? ஷோ மேத்யூ ஜான் பீட்டர் எல்லாம் கஜிருப்பாங்க. நாங்க என்ன
என்ன செய்யல போற நன்றி சொல்லுகிறார். அதுவும் உனக்கு ஞாபகமா, நான் போகிறது உங்களுக்கு நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It's your advantage that I go away. நான் போனால் அந்த உதவியாளரை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அனுப்புகிறவர் நடிகர் மகன். யார் வந்தது உதவியாளர்? நடிகர் மகன். நான் டேடியிலும் டேடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். So he came. Now உலகம் காணாது நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்களோட இருக்கிறார். இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். யார் உங்களோட இருக்கிறார்? உதவியாளர். யார் பேசுறது? யோசுவா 14 அதிகாரம். இஸ் வித் யூ நவ். அவருக்குள்ளாக நடி இனிமேல் உங்களுக்குள் குடியிருப்பார். ஏன் ஆவியா இருக்கிறபடியா? இப்ப நாங்க இவ்வளவு நாட்களா பாக்குறது எங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான பைபிள் சொல்லுகிற ஈஸ்வாவே இல்லையா? உனக்குள்ள பேய்கள் இருந்தாலும் நான் சொல்வதை நம்ப விடாது. என் மேல் உனக்கு கோபம் வரும். அல்லது உனக்குள்ள யார் மெய்யான கிறிஸ்து உள்ளே வந்தாரா? அல்லது டூப்ளிகேட் வந்தாரா என்று ஆராயும் படிக்க பால் அவனுக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி எழுதி வைத்தான். 2 Corinthians 13:5. எத்தனை பேர் இத செக் பண்ண போறாங்க? எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க? பைபிள்ல பல இடத்தை சொன்ன மாதிரி மிக சொற்ப பேர். ஏன் அவ்வளவு வஞ்சிப்பு? திக்காக பால் கட்டிப்பட்டு தயிராகிற மாதிரி இருள் பயங்கரமாக தடிப்பாக கொண்டு போகிறது. நாளுக்கு நாள் இருள் பெறுகிறது. உலக ஜனங்கள் இந்த வாழ்க்கை அதுல இப்படிப்பட்டு தங்களுக்கு தெரியாத வழிகளிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு போய் முடிய போகிறார்கள் தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. வழியை குறித்து இதுக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும். நீ போகும் வழி எது? நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை.
இப்ப நாங்க பாக்குறது உண்மை. அவர் உண்மையானவர், அவரே உண்மை. சில நாட்களுக்கு முன்பு மத்தியாகும் மார்க்கு லூக்கா லூக் அஞ்சம் அவைகளிலே யேசுவா எந்தெந்த நேரங்களிலே உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாபகம் இருக்கா? அல்லது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ரெண்டு தரகா சொன்னார், ஒவ்வொரு கிறிஸ்தவன் எனப்பட்டவரும் நீ எந்த சபை கூட்டத்தில் இருந்தாலும் என்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் யாரு உனக்குள்ளேயே நீ ஆராய்ந்து பார்க்காவிட்டாலும் அவரை காணும் பொழுது நான் உன்னை ஒரு காலம் அறியவில்லை. நெருக்கமான வாசல் கூட நெருக்கமான பாதையிலே இப்பொழுது நான் சென்று கொண்டிருக்கிறேன், அல்லது விலாசாலமான பாதை விரிவான வாசல் இப்ப பார்க்கலாம் பாருங்க. அநேக பேர் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தாங்கள் போகும் வழி சரி என்று நினைப்பார்கள். மதமோ அவர்கள் எடுக்கும் வழியோ அதன் முடிவு மரணத்துக்கு. மரணம் எல்லாரும் தானே மரிக்கிறாங்க. புதனம என்ன முடிவு? மரணம், இரண்டாவது மரணம். நியாய தீர்ப்புக்கு பிறகு இரண்டாவது மரணம். நீதிமொழிகள் 16:12 மனுஷனுக்கு சரியான தெரிகிற வழி உண்டு, ஆனால் அவனுக்கு தெரியாதது முடிவு, அது மரண வழிகள். உனக்குள்ளே யார் எத்தனையோ பேருக்குள்ள பேய்கள் கூடிக்கொண்டு இருக்கு, கொஞ்ச பேர் இல்லை. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அநேகம் பிசாசுகளை துரத்தினார்கள். மார்க்கு 6:12
அநேகம் என்று சொல்லப்பார். இந்த ஊழியம் நூற்றுக்கு நூறு வீதம் மேற்கு நாடுகளில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கிறிஸ்டியன் கேதரிங் இல்லை gone dead. Healing is there. Okay. அதுவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹீலிங் குணப்படுத்தியது யார்? என்ன இயேசுவின் பேரில் அதை குணப்படுத்துறாங்க? வர என்ன எந்த இயேசு? இதிலே கூறப்பட்ட இயேசுவா அல்லது வேறு ஒரு இயேசுவா? வரும் அந்திக்கிறத மனுஷன் இயேசுவா இயேசுவை போலதான் நடிக்க போகிறான். நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான இயேசுவாவை இயேசுவை நம்பாதவர்கள் ஆயத்தமாயிருங்கள். உண்மையிலே நடக்காதவர்கள் அவன் ஆவி வேதம் செய்து அந்திகிறிஸ்துவின் ஆவி பிசாசின் ஆவி அது உள்ளே வந்து கள்ளக்கிறிஸ்து கள்ள இயேசுவை நீ விசுவாசிக்கும்படி செய்தே அவர்தான் உண்மையானவர் என்று காண்பிக்க. அப்ப நான் என்ன செய்வேன்? செக் பண்ணு. அது ஆவி அப்புறம் பண்ணி பார்த்தா பார்க்கலாமா ஆவிய? கட்டியண்டு போட்டு ஒப்பரை பண்ணி பார்த்து ஒன்று பின்னாடி தச்சு போடுவாங்க. இது நடந்திருக்கு. அல்லது கிருமி என்று சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கிருமி, பிசாசின் கிருமி, அதை பார்க்க முடியாது. சோ நாங்க படித்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு புருஷனே மனைவியே பெருமையிலே புழுகி பொய் பேசி இடையிடையே மாயமானம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி மெய்யான இயேசுவுக்கு பின்னால போகலாம்? You can't go. You cannot. Nobody can. நீ உன் சபை பேர் சபை கூடுதலுக்கு பின்னாலே போகலாம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உண்மையான நம்மின காலங்கள் உண்டு. நாங்கள் சூரிய நாள் ஞாயிறு அர்த்தமில்லாமல் ஆராதனை வைத்தது. ஆனால் உண்மையை அறிந்தோம். ஏழாம் நாள் ஆதியாம் ஆரம்ப புத்தகம் ரெண்டாவது அதிகாரத்திலேயே சொல்லியாச்சு. ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் எங்களுக்கு காண்பிக்க. சகல சிருஷ்டிப்பை முடிது. சோ
நாங்கள் மாறினோம். சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்தால் ஓ இடையிலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து எனது அறிவின்படி எங்கள் தீவுக்கு பேர் இலங்கை தீவு. ஆங்கிலத்திலே செலோன். சில ஸ்தாபனங்கள் இப்பொழுது அரசாங்கம் எங்கள் சிறிய தீவு அந்த பெயரை மாத்தி இருக்கிறது. அந்த காலேஜ் ஸ்ரீலங்கா. ஆங்கிலத்திலும் ஸ்ரீலங்கா பேர் மாற்றப்பட்டது. சரித்திரம் அது பொய்யல்ல. இங்கிலீஷில் சில ஸ்தாபனங்கள் லைக் பேங்க் ஆஃப் செலோன் அது மாத்தமில்லை. பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா நவ் வை ஐ டோன்ட் நோ. வாட் அபவுட் சிபி செலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்? அவன் ஸ்ரீலங்கா எலக்ட்ரிசிட்டி போர்ட் மாத்தமில்லை. இப்படி எத்தனை காரியங்கள் மாற்றப்பட்டது. தேங்க்யூ. ஆதி கிறிஸ்தவர்கள் அநேகமான ரோமன்ஸ் அவன் கான்ஸ்டன்டைன் ஆளுகைக்கு கீழே கான்ஸ்டன்டைனால கிறிஸ்டியன் இந்த ஸ்டாச்சு சிலை யுனைடெட் கிங்டம் லண்டன்ல இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். கான்ஸ்டன்டைன் நவ் அவனுடைய காலத்திலே 321 கிறிஸ்துவுக்கு பேர் மார்ச் மாதம் பங்குனி தை மாசி பங்குனி ஏழாம் தேதி மாற்றப்பட்டது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கத்தோலிக்க சபை இது உண்மை, இது சரித்திரம். நீ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் நீ ஆற போல இருக்க மாட்டே. வந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். உன் கண்ணை கட்டி போட்டு மத்தியானத்துல போய் மேலுக்கு சூரியன் உண்டன்று நான் விசுவாசிக்க மாட்டேன். நல்லது. உலகத்திலே உள்ள ஜனங்கள் பிறக்கும் குழந்தைகள் இப்பொழுது சுவாசிச்சு கொண்டிருக்கும் மனுஷர்கள் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே குருடர்களாக போனார்கள் என்று வைப்போம்.
வாசிக்கும் ஜூலியனின் ஒளி இருளாக போகுமா? இப்படி காரியங்கள் இருக்கு. உலகத்திலே இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் உட்பட இயேசுவின் வருகை ஏற்கனவே வந்தாச்சு, இனிமேல் அவர் வாரதில்லை. அப்படித்தான் ஆகஸ்டின் நம்பினான். The kingdom is here already. Oh really? ஆகஸ்டின் இன்று வரை சபக்குழியிலே மற்றது எல்லாரும் ஜெரோம், டெர்டுலியன், ஆல் த போப்ஸ், ஆல் த பிஷப்ஸ் ஹு டைட் சபக்குழியிலே. ஏன் செத்தால் சபக்குழியே? குயின் எலிசபெத் சவக்குழியிலால் இன்னும் குழியிலே வைக்கவில்லை. இன்னும் ஒரு சில தினங்கள். எப்பொழுது இவர்கள் எழுப்புவார்கள்? யேசுவின் டாடி, நான் நினைக்கிறேன் ஒருவரை ஒருவர் பார்த்து சவக்குழியிலே இருக்கிற முதல் குரூப் அவர் வரும் நேரத்திலே எழுந்திருக்கும். யார் இவர்கள்? சொல்லுகிறேன், அவருடைய ஆடுகள் உண்மையான வேத வாக்கியங்கள் படி சொல்லுகிற கிறிஸ்துவை உள்ளே குடியிருப்பாக கொண்டவர்கள், அவருக்கு பின்னால போனவர்கள். கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவர்களால் thank you so much. உண்மை உள்ளவர்கள் உண்மையாக அவருக்கு பின்னாலே போனவர்கள், அவருக்காக பல பாடுகளை அனுபவித்தவர்கள். இந்த உலகத்தினால குப்பைகள் என்று எண்ணப்பட்டவர்கள், உலகத்தினால் வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள். அபானமானவர் பேச்சுக்களும் பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தலைமையில் போடப்பட்டவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் அவரை சந்திக்க. ஆயிரம் வருஷங்கள் அரசாட்சி நடக்கும் எருசலேமிலே. அவர்
வந்து ஒலிவமலையிலே அந்த கால்கள் அவருடைய கால்கள் படும். அந்த நேரம் அந்த மலை இரண்டாக பிளக்கும். நாளைய தினத்திலே சில காரியங்கள் ஏற்கனவே சொன்னேன். உண்மையானவர்கள் வாயிலே கை வைப்பார்கள், மற்றவர்கள் எப்போதும் போல எம்மலாந்தியராக யானையில முதுகுல கொசு வச்ச மாதிரி ஒன்றும்படாது. அப்படியானவர்கள் இருக்கிறார்கள் சபைகளிலே நிறைய. ஒரு சபையும் தள்ளுமானதல்ல கிறிஸ்தவ சபை. எங்களதையும் சேர்த்துத்தான் சொல்றோம் இருக்கிறார்கள். நாம் யாருக்கும் குடியல்ல. அவன் ஆண்டா என்ன, இவன் ஆண்டா என்ன, நாங்க எங்கட வாழ்க்கையை பார்ப்போம். I'm led to go to this place. Those who believe, let them believe. ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் பேசப்பட்டது அதன் பெருமை நூறு வருடங்கள் போல அதுக்கு பின்பு எழுதப்பட்டது. பட் த வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் ஐ நோ பிசாசுகின்ற காதல புல்ற நேரம் They can't stand. Cannot stand. In the arrival, in my mind, I can't say anything. How many people know about the world? Now, I don't know about the world. One time, I don't know. இந்த பூசாரி குடும்பத்தை நினைவு கூறுகிறேன். அவன் பேர் குழந்தை வேலுண்டு. அதை வாசிக்க எனக்கு ஒண்ணு தெரியாத பட்சத்துல திறந்துட்டு ஜோண்ட புத்தகத்தை தமிழ்ல ஆதியிலே வார்த்தை இருந்தார் கண்ணு விழுந்தான் நெத்திய அடிபட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வாயாலே பொங்குன பால் மாதிரி நொடை நொடையாய் வந்தது. இப்படி விழுந்து கிடந்து அதுக்கு பிறகு நடந்தவைகள் சொல்லி இருக்கிறேன் பல தடவை. இப்ப எனக்கு விளங்குது. ஆதியிலே வார்த்தையை இருந்தான். The spirit words
மனசு அந்த பெய நசிக்க பிள்ளைங்க வேணும். அவன் ஒரு பூசாரி ஆடி 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 அவர்களை பொறுத்தவரை தெய்வம் ஆடி அவங்களை கொண்டாட்டத்துக்கு கதவுகளை திறக்கிறதாம். மரத்துக்கு மேல ஏறி ஒரு இலையின் மேல் நிற்பானாம். ஜனங்கள் அவனை விழுந்து வணங்குவார்களாம். ஆனால் நாகரிகம் வளர்ந்த நாடு என்று பணம் செல்வம் அறிவு படிப்பு அவர்கள் செய்கிறதை பார்க்க போறாய். ஆரம்பத்திலே லத்தீன் பாஷையிலே பாடமாங்கிற ஒரு காரியம் என்ன உள்ளத்திலே வருது. அவசர் நாட் மெனி டேஸ் பட் ஃபார் சண்டே ஆல்ட பாய் சாமியார் பூசை வைக்கிற நேரம் ரெண்டு படிகங்கள் முன்னுக்கு நீண்ட இடுப்பு போட்டு சிவப்பு வெள்ள பாலமணி மாதிரி போட்டு அவருக்கு அந்த வயனை ஊத்த கொண்டு போய் வயனை ஊத்து அவர் அதை எடுத்து குடிக்கிற ஆல்டபாய் என்று சொல்றது. அந்த நேரம் மேற்குள்பா மேற்குள்பா மே மேக்சிம குள்பா அப்படி என்ன என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே உனக்கு ஞாபகமே நான் கேள்விப்படவில்லை ஞாபகத்துக்கு வந்து சொன்னேன். அப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கும். பிரிட்டன்ல நடந்து முடிந்த காரியம் ஜூலை மாதம் முடிவிலே நாங்க வேறொரு உலகம் உண்மைதான் டேடியும் மகனின் உலகம். யேசுவா சொன்னதை நிறைவேற்றுவோம். ஒருவர் ஒருவர் அன்பாக இருந்தோம் பின்னால கதைக்காம் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி எல்லாருக்கும் முன்பாக நடந்து அது இதை கதைச்சாலும் சந்தித்து அதை பற்றி சொல்லிவிடு. இருதயத்தை ஓப்பனாக திறந்ததாகவே யோகானன் 10 நம்முடைய கூட்டத்தை பற்றி சொல்ல போறார். அவருக்கு கூட்டம் இருக்கு, அவருக்கு சொந்தமான ஒரு மனுஷர் கூட்டம் இருக்கு. உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் ஆடுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் மிருகங்கள் வந்து ஓநாய்கள் பறிபோடாமல் பாத்தீங்களா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் அநேகமாக இங்கு வந்ததுதான்.
அது கொடுக்கப்படுகிறது. சில வேத வாக்கியங்கள் தலையங்கங்களோடு அடுத்து வருவேன். இப்பொழுது இடையிலே இதுக்கு வழி நடத்தப்பட்டேன். அப்படியாவது நீ பின்வாங்காமல் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு சேர்ந்து எருசலேமினை ஆளுகை செய்ய நீ உள்ளே நிற்க வேண்டும் என்று அந்த அவரோடு நான் சொல்லுகிறேன். சில சமயம் கண்டிக்கிறேன். அதை அறிந்து கொள். உண்மையாக உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் உள்ளே போகாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேறு வழியாய் ஏறுகிறவர்கள் ஆடுகளைப் போல அவர்களோடு சேர்ந்து கொள்ள மற்ற மனுஷர்கள் கிறிஸ்தவர்களாக அவருடைய ஜனங்களாக அவருடைய ஆடுகளாக காண்பிக்கும்படிக்கு வாசலால போகாம பக்க வழிகளாலே வந்திருக்கிறவர்கள் அதையும் குறிக்கிறது. அதை நாங்கள் யூதாவின் புத்தகம் 5வது வார்த்தையிலே 4வது வார்த்தையிலே வாசிக்கலாம். ஏனென்றால் நமது தேவனுடைய தயவை காம விகாரம் பாலியல் இச்சைகளுக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான எஜமானாகிய தேவனையும் யூதா என்ன சொல்றான், ஒன் காட் ஒன் எலோகிம், not two. ஒரே எஜமானாகிய தேவனையும் நம்முடைய எஜமானாகிய நம்முடைய எஜமான் ஞாபகம் 110 உண்டு. தேவன் சொன்னது இயேசு கிறிஸ்துவை தள்ளி விடுகிற மறுதளிக்கிற பக்தி இல்லாதவர்கள் அன்கோட்லி சொந்த யோசனைகளிலே ஜீவிக்கிறவர்கள் உலக ஜனங்களைப் போல தேவனில்லை மெஷியா இல்லை. அப்படியாக அவர்களை போலவே நிலைமை கொண்ட மனுஷர்கள் என்னவாம், சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இதுக்கு முதல்ல வாசிச்சது என்ன, வாசல் வழி, இங்கே பக்க வழி. ஏசாயாவிலே 53 அவன் அவன்
தந்தன் வழி. பக்க வழியாய் வந்தவர்கள், உதாரணம் ஒரு குடும்பத்திலே ஒரு ஆள் குணமடைய குடும்பம் முழுவதும் வருது, வாலிபம் ஆம்பளை பிள்ளைகள் பம்பளை பிள்ளைகள் எல்லாமா தாயும் தாப்பனையும் சேர்த்து எட்டு பேர் வருகிறார்கள். குணமடைந்தது தாப்பன், மற்றவர்கள் வந்த அவர் வந்து அவரும் சேர்ந்து மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உண்மையானவரை பின்பற்ற உறுதியாக ஞானஸ்தானம் பெற்று உண்மையிலே தன்னை தானே பொறுத்து தன் சித்திரவதை செய்யப்படும் மரத்தை தூக்கி கொண்டு நாளும் நாளாந்தம் பின்பற்றுகிறவராயி இல்லை அவரும் குணமடைஞ்சு வந்தாங்க. அப்ப இந்த குடும்பம், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே எப்படி வந்தார்கள்? பக்கவழி. பக்கவழி லெட்ஸ் கோ பேக். யோகனான் 10 கள்ள மேய்ப்பர் பாஸ்டர்ஸ், கள்ள தீக்க தரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், இந்த இயேசுவா சொல்லுகிற வாசல் வழியா, இன்னும் அவர் சொல்லல வாசல் வருவோம். அவர் அவருக்கு பின்னால போகணும், அவருக்கு முன்னு ஓடப்படாது. இப்ப வாசல் வழி என்று சொல்றார், என்ன வாசல், எது வாசல்? வேறு வழியாய் பாஞ்சு விடுறார்கள் அவர்களை கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள். நான் சொல்லவில்லை, யேசுவா சொல்லுவார். சோ இதுக்குள்ள தொழுவத்துக்குள்ள தாங்களும் ராக்களாவார பக்க வழியாய் வரும் ஜனங்கள், வந்த ஜனங்கள் ஏராளம் ஏராளம். அதே நேரத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை வைத்து வழி நடத்த வேறு வழியாய் பாஞ்சு விழுந்து தங்களை தாங்களே போத பாச கள்ளத்தை கள்ள ஆக்கி கொண்டவர்கள், அவர்களையும் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் என்று இயேசுவா சொல்லுகிறார். ரெண்டு பிரிவு, கள்ள போதகர்கள் மதலுக்கு மேலால் விழுறாக்கள், அதே நேரத்தில் சும்மா எல்லாரும் போறாங்கன்னு போட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போனேன். நான் இப்போ சொன்ன குடும்ப உதாரணம், அவர்களும் பக்க வழியாகி உள்ளே வந்தார்கள், கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள். சேதமாய் எந்த மாற்றமும் அடையாமல் கெட்டடியிலையும் இல்ல, அதுக்கு பிறகு போய் பைபிள் உண்ட வேண்டுவார்கள். அந்த நாளில என்னென்ன கொடுக்கிறாங்கன்னு பார்த்து ஒரு கூட்டத்துக்கு போவாங்க,
அங்க அரிசி கொடுக்கறாங்களா? அங்க கிணற கட்டி கொடுக்கறாங்க, குசினி கட்டி கொடுக்கறாங்க. ஓ, நீங்க என்ன? நீங்க நாங்க இப்படி, ஆனா உங்களை போலாக்கள் இப்படி இருக்கிற நிலமில்லை. எங்கள்ட நாங்கள் நிறைய ஊழியம் இருக்கு, வந்தா உங்களுக்கு ஊழியம் கொடுப்போம். இன்றைக்கு இந்த நாட்களுக்குள்ளே இருக்கிறார்கள். செத்தவர்கள் செத்தவர்களை வழி நடத்தி செத்தவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். அனனியாவை சபீராவை தாக்குறதுக்கு ஆறு ஒரு ஆள் தேவையை மண்டபத்துக்குள்ள வர்றதா? வாலிபர் கூட்டம் இருந்தது, இங்க வாங்க கொண்டை தாட்டாச்சு. அதுக்கு பிறகு அவர் நீமாமனோட சேர்ந்தேன், ஏன் அவ விழுந்தா? சோ கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டதில்லை நிரம்பி வழிகிறது. சில டேங்கர்கள் இரிகேஷனுக்கு உபயோகிக்கிற நிறம் உன்னிச்சகுளம் இலங்கையில் நிரம்பி மேலார வழிதான் என்று சொல்வார். அது உடைச்சுதான் 1957 மட்டக்களப்புக்குள்ளே வெள்ளம் வந்தது. சோ கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் கள்ளமை பேர் கள்ளபாச சபைகளையும் குறையும், மற்றாக்கள் பக்கவழியாய் வாரவர்களுக்கு கள்ளவழி. அது யூதா சொல்லுகிறார். They have come inside. ஒருவரும் கவனிக்காத நேரத்தில் வாசல் வழியாய் உள்ளே போகிறவரோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். நவ் ஆடுகளுக்கு மேய்ப்பேன் தேவை, சாப்பாடு உள்ள இடத்துக்கு கொண்டு போக, பொருள் இடங்கள் என்ன எஜமான் ஐ பிலீவ் பாடல் 23 யாவே டேவிட் சொன்னது, யாவே இஸ் மை ஷெப்பர்ட், அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போறார். ஆடுகளுக்கு புல்லு எங்கே இருக்குன்னு தெரியாது, சரியா? ஓ, ஐ கேன் டாக். திறமான ஒரு புல்லுள்ள இடத்தை இன்றைக்கு காலையில் காண்பித்தார். I can't wait to eat it. Yeah. நான் சாப்பிட்டு என்னோட மெய்யிற ஆடுகளுக்கும் கொடுப்பேன்.
அதனால சாப்பு. வாசல் வழியாய் உள்ளே போகிறவரோ ஆடுகளுக்கு மேய்ப்பன். அப்ப சொன்ன பக்க வழியாய் மதுதாரன் கள்ளன் கொள்ளைக்காரர் வாசல் என்ன சொல்லுவீர்கள் மாஸ்டர்? ஆடுகளுக்கு மேய்ப்பன் வாசலை காக்கிறவன் இன்னும் சொல்லல. இப்ப வாசலை காக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான் செக்யூரிட்டி வாசல் அடியில. நார்மலி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எனி திங் செக்யூரிட்டி கார்ட் இஸ் தட் ரைட்? பேங்க்ஸ் ஆர் எனி அதர் ஆஃபீஸ் வீடுகள் செக்யூரிட்டி. வாசலை காக்கிறவன் வாசல் காக்கப்பட வேண்டும். அவர் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். இந்த வாசலை காக்கிறவன் இன்னும் யாருன்னு சொல்ல இல்லை. அந்த காக்கிறாள் அவனுக்கு யார்? அவன் உண்மையான மேய்ப்பனுக்கு கதவை திறக்கிறான். ஏன்? உண்மையான மேய்ப்பனை அவருக்கு நல்ல தெரியும். எங்க போகுது? உண்மையான மேய்ப்பன் வார நேரம் காக்கிறவர் ஆராயிருக்கும். காக்கிறவர் வார மேய்ப்பனுக்கு ஆடுகளின் மேய்ப்பனுக்கு கதவை திறக்கிறார். உள்ளே இருக்கும் ஆடுகள் அவன் குரலுக்கு யார் குரல்? கதவு திறக்கப்பட்டு உள்ளே வந்த ஆடுகளின் மேய்ப்பன் அவர குரல் கேட்டு நான் மூலிகை எத்தனை தரக்க ஆடுகள் வளர்க்கிறார்கள் பிடி பிடிப்பாங்க ஆடுகள் அவங்கள குரல் நாங்க அடிக்கடி போட்டு காட்டுறது இப்ப தேவையில்ல. பால்சேனை இலங்கையிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தது. தேங்க் காட் யூடியூப் கேனட் ஹேவ் எ ஃபிங்கர் டு புட் இன். வி ஹோல்ட் த காப்பிரைட். ஆடுகள் அவன் குரலுக்கு செவி கொடுக்கிற யார் குரல்? உள்ள வந்த மேய்ப்பன். உள்ள வந்த மேய்ப்பன் எப்படி வாசலுக்குள்ள வந்தவர்? காக்கிறவன் கதவை திறந்தான். ரெண்டு பேர், மேய்ப்பன் உள்ளவாரார், காக்கிறாள் வாசல்ல இருக்கிறார். ரெண்டு பேர்
யாராயிருக்கும் என்னமும் தெரியல. இவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை நீ எனக்கு கொடுத்து ரெண்டு பேர் ஆடுகள் அவன் குரலுக்கு செவி கொடுக்கிறது. ஏன்? அவன் தன்னுடைய ஆடுகளை இதில் கொஞ்சம் நீக்கப்படும். அவன் தன்னுடைய ஆடுகளை his own sheep. கேள்வி, நான் அவருக்கு சொந்தமான ஆடா, ரோட்ல தெரியற ஆடா, இடையில வந்து பூந்த நானா? அவர் குரல் கேட்காம வேறு வேறு குரலை கேட்டு நாளந்தம் வாழும் ஒரு ஆடா தன்னுடைய ஆடுகளை, if you read the English Bible, he calls his own sheep. பேர் சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய ஆடுகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். எப்படி? நாலு, அவன் யார்? அவன் உள்ளே வந்த மேய்ப்பன். யார் அந்த மேய்ப்பனை உள்ளே விட்டது? வாசனை காக்கிறவன். ஆடுகள் அப்படி செய்தாதா? இல்லை, அவன் குரலை அறிந்தது. இன்னொரு ஊமையா, அது கூட உங்களுக்கு விளங்கல்ல, அதுல போட்டிருக்கு. வெளியே விட்ட பின்பு தன்னுடைய ஆடுகளை ஆடுகளுக்கு முன்பாக போகிறான். He leads them. முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் குரலை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின்னாலே செல்லுகிறது. அவருடைய ஆடுகள் அவருக்கு சொந்தமான ஆடுகள், அவருடைய குரலை கேட்டு அவருக்கு பின்னாலே செல்லும். இவை யாவுமே பார்க்கிறோம். உனக்குள்ளாக எந்த கிறிஸ்து ராஜாவாக வந்து மரித்து உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுந்து ஆவியானவராக டாடியோடு
இறக்கம் குறைசவா? இங்கேயும் ரெண்டு பேர் மெய்ப்பனொருள் வாசதை காக்கிற இன்னொரு ஆள். வாசதை காக்கிறவர் மெய்ப்பனுக்கு மட்டும்தான் திறப்பார். மெய்ப்பன் அவருக்கு நல்லா தெரியும். இப்ப மெய்ப்பன் யாரென்று சொல்லப்படும், வாசல் யாரென்று சொல்லப்படும் இன்னும் சொல்லல. ஐந்து, அந்நியர்களின் குரலை அறியாதபடியால் அவைகள் அந்நியருக்கு தெரியாதவர்களுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். குரல் வித்தியாசமாக இருக்கு, அது செவி கொடுக்காது. சண்டை மெய்ப்பெண் குரல் தான் பழக்கப்பட்டிருக்கு. அந்த குரல் என்ன என்பதை வழியை குறித்து படிக்கிற நேரம் நானே வழி என்று சொன்ன அந்த வார்த்தை அவரை உள்ளே வந்திருக்கிறாயா? அத பிறகு பார்ப்போம். சோ வேறாருக்கு பின்னால போவாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட குரலை அந்த ஆடுகள் அறியாது, அவனை விட்டு ஓடிப்போம். ஆறாவது வார்த்தை இதுவுமே அவர்களுடைய சொன்னார். என்ன நடந்தது? What is he saying? மீன் பிடிக்கிறார்கள், ஆடுகளை பத்தி சொல்றேன், மீனை பத்தி சொல்லி என்ன பரவாயில்ல, தொண்டர் போடுறது அது இது வலை போடுறது, ஆடாம் மெய்ப்பனாம் வாசலாம் கதவாம் குரலாம் என்னப்பா இது. அவர்கள் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. They couldn't understand. ஏழாவது வார்த்தை ஆகியால் யேசுவா மறுபடியும் மறுபடியும் அவர்களை நோக்கி இங்க வருது, நானே ஆடுகளுக்கு வாசல். சரி, ஆடுகளுக்கு வாசல் அவர், ஓநாய்களுக்கு வாசல் இல்லை. ஓநாய்கள் வாசலுக்கு உள்ளாக வர இயலாது, உள்ளுக்கு பேய் அப்படி வர. அடுத்தது வாசல் ஒரு ஆள் இருக்கிறார், கண் விழுந்து போம் பேய்க்கு. அவர் கேட்டார், எனக்கு ஞாபகம் தெரியுமா, ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு நாளையில் முழு ஏஞ்சல்ஸ் வந்து கூடி நிற்கிறாங்க,
நீ அங்க இருந்து வாராய். சரி, I believe that was Yeshua who spoke to the devil. எங்க இருந்து வர என்னுடைய ஒருவர் சொல்ல கேட்டேன் நான். அதே நேரத்தில் நானும் அதுக்கு ஒரு ஜோதிச்சு பார்த்தேன் நான். அந்த நேரம் நான் அநேகமாக ஏஞ்சல்ஸ் மில்லியன்ஸ் நட்சத்திரமாக மில்லியன் மில்லியன்ஸ் மில்லியன் பில்லியன்ஸ் நீ எங்க இருந்து பாராய் என்று கொண்டேன். இதுக்குள்ள அவனை தள்ளிவிட்டு கீழே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்திருக்கிறேன். மேபி some angels turned to look avana pudichirukayila adike devadoodargalin vesham tharippanande kallapodargal rendu korundhe payanundu adile varudalla oliyin தூதனின் வேஷம் இவ்வளவு ஏஞ்சல்ஸுக்குள்ள சாத்தானின் ஒளியும் தூதன தேவனுடைய உண்மையான தூதர்கள் ஒளி தேவன் ஒளியா இருக்கிறார். அவருடைய வேலையாட்கள் ஊழியர்கள் அவர்களின் வேஷத்தை தெரிந்து கொள்வார். பாத்தீங்களா? அப்ப வாசலை காக்கிறவர் யாரு உள்ளவர் அதை ஏசுவா கோதுமை களையும் பற்றி சொல்ற நேரம் இந்த ஊழியக்காரர்கள் நித்திரை கொண்டுட்டாங்க. கலைகள் உலகத்தாக்கள் வந்து பூத்துருவாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கணும். நானே ஆடுகளுக்கு வாசல் உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கள்ளர்களும் ஆடுகள் முகத்த கண்ணாலே பாஞ்சு ஓடி இருக்கும். பணப்பெரியர் டேடியை அறியாதவர்கள் யேசுவாவை எதிர்த்தவர்கள் மோட்டாள்கள் குருடர்கள் புட்டையன் பாம்புகள் மாயக்காரர்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருக்கு அத்தர் நேரங்களை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்க தானே.
ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, அவர்கள் சொல்லுக்கு கீழ்படியவில்லை. நானே வாசல், யாருக்கு? ஆடுகளுக்கு. என் வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் விடுதலை அடைவான். அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல், மேய்ச்சல் உள்ளேயும் வெளியேயும் பயமில்லை. மேய்ச்சலை கண்டடைவான். ஆடுகளுக்கு மேய்ச்சல் தேவை. ஓகே, நானே வாசல், ஆடுகளுக்கு என்று சொன்னவர் உண்மையான மெஷ்ஷாயா கிறிஸ்து. அவரா உள்ள டூப்ளிகேட்டர் சரி, டூப்ளிகேட் இல்லன்னு கத்தராகி பல பைகளோடு இருந்து கவிட்டு கொட்டி அதை இதை அறிஞ்சு பைபிள தண்ணி போதல மறந்து போனியா? அப்படியாக பிரச்சனைப்பட்டு போறார்கள். எந்த கிறிஸ்துவை உள்ளே கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வாழ்க்கையினால் தங்களை தாங்களே நிரூபிக்கிறார்கள். எங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவினாவே உண்மையை எதிர்க்குமாவே. அந்த பரிசேயரை போல அவர்கள் தொடர்ந்து உண்மையை எதிர்த்து மந்திரவாதம் பண்ணி புறங்கூறி பேய்களின் ஊழியர்கள் ஆக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணமின்றி என்னை பகைத்தார்கள் என்கிற வேத வாக்கியம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. போனே நீ சும்மா உன்னை வேலையை பார்த்துட்டான். ஏன் நாக்க நீட்டுறா பத்தடிக்கு? அப்ப உன்ன வாழ்க்கையில் அதை நீ காண்பிக்கிறாய். எனக்கு உள்ளே அந்த கிறிஸ்துவினாவையும் எங்களுக்கு தெரியும். யேசுவா, யேசுவாவை எதிர்ப்பாரா? சாத்தான், சாத்தானை எதிர்க்குமா? என் பரிசேயர் கூட்டம் யேசுவாவை எதிர்த்தார்கள். அந்த கிறிஸ்துவினாவை அந்த நேரமே வேறு செய்ய துவங்கிட்டது. அவரையும் நான் உண்மையை வந்து சொல்றேன், நீங்கள் எனக்கு செவி கொடுக்கறதில்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தேவனால் உண்டாகாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் செவி கொடுப்பதை நான் சொல்லுகிறேன். பொய்கள், பாரம்பரியங்கள், மனுஷனுடைய போதனைகள்,
அவர்கள் இருந்த பரம்பரையாக வந்த தங்கள் கூட்டத்தின் வார்த்தைகள் பொய்யை உண்மையாக நம்பின ஏவாளை போல இன்று மட்டும் மனம் திரும்பி உண்மையை அறிய விரும்பாதவர்கள். ஒரு இயேசுவ பேச பரிசெய்து இவங்க சொன்னாங்க, மாஸ்டர் நீங்க சொன்னது அவங்கள பிடிக்கல, அவங்க offended and thangal adichita. You know what Yeshua said? Avargal chonnadukku leave them alone. Avargal chumma vidungal. Kurudan kurudanukku valigaattiran rendu perum kulile eppoluva rendu perum. கூட ஆபத்து, பின்னுக்கு வர்றாங்க எல்லாம் அவங்களுக்கு மேல விட போடுறாங்களே தொப்பு தொப்புண்டு. So we hope you பைசனுள்ளே எடுத்துக்கொண்டு சாப்பிட. எந்த கிறிஸ்து உனக்குள்ளே ஆடுகள் ஆடுகளை ஏற்றுக்கொண்டு ஒன்றோடு ஐக்கியமாயிருக்கும் ஆடு மோனாயும் சரிவர என்ன வர சரிவர மேப்பனுக்கு சொந்த ஆடுகள் அவருடைய குரலை கேட்கும். Thank you.
சொல்லுமா செய்து. குரல் அந்நிய அறிவிக்கும் குரல் இதுதான் யேசுவா கற்பித்துக் கொண்டிருந்தார். Receive the blessing. Yahweh call Yahweh voice break. Yahir Yahweh panaveli yepeudeka. Eza Yahweh panaveli yekaweza pikashalom. யோவா உங்களை ஆசுபத்தி உங்களை காப்பாற, யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு தயவாயிருப்பார். யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்கள் சமாதானம் கொடுப்பார். யோவா பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து நாளை பின்படுவது உனக்குள்ளே யார் குடியிருப்பது? மெய்யான மெஷியா அல்லது டூப்ளிகேட் கிரைஸ்துவா? உன் வாழ்க்கை காட்டி கொடுக்கும் மெய்யான இயேசுவா ஒரு மனுஷன் வீட்டுக்கு கிட்ட போனது அவன் மாறி போனான். சொன்னது நான் வீட்டில் வந்து நீங்க தங்க வேண்டும். அவ்வளவு அவ்வளவே தான் அவர் ஒரு பிரசங்க கொடுக்கல. யாராவது எதையாவது எடுத்திருந்தால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஏதாவது கேட்டான் தேவனுடைய பிரசன்னம் அதை உயர்ந்த தேவன் யெகோவா அவருக்குள்ளே. God bless you. Shalom.